ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் நிறைய வருது. இவங்களுக்காக நம்ம இவ்வளவு செய்யறோம், பட் அவங்க இதுக்கு எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலி உண்மை இல்ல, அவங்க செய்வாங்க. If you change the way you look at things, the things you look at change. பெண்கள் ரீதியாக நீங்கள் நிறையவே சந்தித்திருப்பீர்கள் அல்லவா? அந்த வகையில் எந்த வகையான பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு எப்படிப்பட்ட கருத்துக்களோடு உங்களை சந்திருக்கின்றார்கள்? அதிகமாக பெண்கள் அவங்க ஆக்சுவலி என்னன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் நிறைய வருது. தன்னுடைய குடும்பத்தையே உலகமாக அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சு அதற்காக எதையும் செய்ய துணியறாங்க. ஆனா அது வரைக்கும் ஓகே, பட் அதற்கு அவங்க அவங்க கிட்டே இருந்து எதிர்பார்க்க கூடிய அந்த ரெஃப்ளெக்ஷன் அது வேறு விதமாக இருக்குது. அது தான் எதிர்பார்க்கும் அளவில் எதிர்பார்க்கும் வகையில இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க. இவங்களுக்காக நம்ம இவ்வளவு செய்யறோம், பட் அவங்க இதுக்கு எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலி உண்மை இல்ல, அவங்க செய்வாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்துல, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முறையில் இல்ல அப்படிங்கும் போது அதை நம்முடைய மனது வந்து அந்த ஃபார்மட்ல வருதுங்கிறத அங்கீகாரம் பண்ணாமல் விட்டுருது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மையும், நம்ம இதற்காக இப்படிலாம் இருக்கிறவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு இயலாமை அவங்களுக்குள்ள ஏற்பட்டுருது. அந்த சோர்வு வந்து அவங்களோட வாழ்க்கையையும் பாதிக்குது, அவங்களோட உறவுகளை பாதிக்குது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தன்னம்பிக்கையவே, அவங்களுடைய செயல்திறனையே அது பாதிக்குது. சோ இந்த பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பெண்களுக்கு அது நாங்க என்ன சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல செல்ஃப்ல உங்களை நீங்க விரும்புங்க. நான் உங்களை நீங்க விரும்பி அந்த டேங்க் ஃபில் ஆகும் போது, நீங்க அதுல இருந்து அன்பை அள்ளி கொடுக்கும் போதே, நான் என்னிடமிருந்து கொடுக்குறேங்கிற ஒரு தியாக உணர்ச்சி உங்களுக்குள்ள எழாது. அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்கு. நான் இவ்வளவு செய்யறேன், எனக்கு செய்யலையா அப்படின்னு நினைப்போறாது. நீங்க ஃபீல் பண்ணி தான் செய்யறீங்க. அந்த செய்வதே உங்களுக்கு ஒரு நிறைவை தரணும். கிடைச்சு நிறைவு பெறதை விட நீங்க கொடுத்து நிறைவு பெற தயாரா இருக்கணும். அதைதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். உண்மையிலே இந்த லாக்டவுன் காலங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது நிறையவே மன அழுத்தத்தை உள்ளடக்கியவர்களாக இந்தியாவை பொறுத்த மட்டும் நீங்கள் நிறையவே சந்தித்திருப்பீர்கள் இல்லையா? அந்த வகையில் பெண்கள் அதிகமாக வருகின்றார்களா என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய உங்களுடைய நிகழ்ச்சிகளின் தேரலில் நான் பார்க்கும் பொழுது கிடைத்த ஒரு விடைதான், பெண்கள் தான் அதிகமாக வருகின்றார்கள் என்று. நீங்கள் கூறியது போல் அந்த காரணங்கள் இருக்கலாம். இவைகளுக்கு தீர்வாக நீங்கள் எதை நீங்கள் இவர்களுக்கு முன்வைக்கின்றீர்கள்? இதை போன்ற பெண்கள் ஓகே ஆன்லைன்ல பண்றதுனால உலக அளவுல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பல தேசங்கள்ல இருந்துமே, யூகே, யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, அப்படி பல பக்கம் இருந்துமே எல்லாருக்குமே பண்றோம். இந்தியா மட்டும் அப்படிங்கறது இல்ல. ஆனா என்னன்னு சொல்லி பார்த்தால், எவ்வளவுதான் நாடு, மொழி, மதம், இனம் இப்படி பிரிந்து ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருந்தாலும், எல்லோருக்குள்ளயுமே இந்த பீரியட் வந்து எல்லோருக்குமே ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து ஒரே மாதிரிதான் இருக்குதுங்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட, அதுதான் உண்மையும் கூட. இதுல பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம், பட் பெண்கள் மட்டும்தான் வருகிறார்கள் அப்படின்னு இல்லை. எல்லா விதமான வயதினர்கள், ஈவன் 12-14 வயதினர்கள் கூட, அது மாதிரி வந்து ரொம்ப முதியவர்கள், ஆண் பெண் எல்லாருமே வர்றாங்க. பெண்கள் வந்து நம்ம பிரத்யேகமா பெண்களுக்கு ஒரு பிகாஸ் அவங்க நம்ம மனசு விட்டு நம்ம பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஷியலா இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு செக்யூர், அவங்களை செக்யூர் பண்ற ஒரு லெவலை வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்க வந்து யூ கேன் எதுனாலுமே நீங்க சொல்லலாம், எதுனாலுமே உங்க மனசு விட்டு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி கொடுக்குறோம் நம்ம. ஸோ அது வந்து அவங்களால மனசு விட்டு பேச முடியுது. அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க எது மனத்தடையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லி காமிக்கிறோம். இதுதான் உங்களுக்கு மனத்தடையா இருக்குது. தற்கொலை எண்ணத்துல இருக்கிறவங்க கூட இப்போ ஆஃப் லேட்டா லாஸ்ட் வீக் கூட நான் தற்கொலைக்கு நான் ட்ரை பண்ணேன், உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் உங்களை கால் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இம்மீடியட்டா ஸ்லாட் கொடுத்து ஒரு 2 செஷன்ல அவங்களோட பார்வையை மாற்றும். இஃப் யூ சேஞ்ச் த வே யூ லுக் அட் திங்ஸ், த திங்ஸ் யூ லுக் அட் சேஞ்ச். நீங்க பார்க்கும் கோணத்தை மாற்றிவிட்டால் நீங்க பார்க்கக்கூடிய பொருள் மாறிவிடும். அந்த பொருளை நம்ம மாற்றுறது இல்ல, அந்த கோணத்தை மாற்றும். அந்த கோணத்தை மாற்றும் போது அவங்களுக்கு அது வரைக்கும் நெகட்டிவாக ஒன்றை பார்த்து கொண்டு இருந்தவர்களால, ஓ எஸ் கரெக்ட், என் வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, இருந்து இருக்குது,
நான் ஏன் நெகட்டிவா அந்த மூடின கதவைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், திறந்திருக்கும் கதவு என்னன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற அந்த ஷிஃப்ட் அவங்களுக்கு நடக்குது.